மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வர்றவங்க வந்து, சார் நாங்கள் மாதம் ஹெல்த் செக்அப் பண்ணோம், ஸ்கேனில் வந்து பித்தப்பை கல் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா பெட்டர்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனுக்காக வர்றாங்க. ஃபஸ்ட்டு மூணாக நம்ம பிரிச்சுக்கணும். நோய் இல்லாத நார்மல் பீப்புள், அவங்களுக்கு வந்து பித்தப்பை நல்லா வேலை செய்யும். ரெண்டாவது கல் இருக்கிறவங்க, வெறும் கல் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, மேபி மினிமல் சிம்டம்ஸ் இருக்கலாம். இவங்களுக்கு வந்து அடுத்து காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜ், அதுதான் தேர்ட் ஸ்டேஜ். இவங்களுக்கு வந்து மூணாவது ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து கணைய பிரச்சனை, மஞ்சக்காமலை, ஃபீவர், அதெல்லாம் தாண்டி கிட்னி பாதிக்கப்படுறது, இதெல்லாம் ஆகலாம். பித்த நீர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது, சுரக்கிறது வந்து லிவர் தான், கல்லீரலில் தான் சுரக்குது. அந்த கல்லீரல்லேருந்து சுரக்கிற பித்த நீர் வந்து பித்தப்பையில் ஸ்டோரேஜ் மட்டும் தான் ஆகுது. ஸோ பித்தப்பையில் ப்ரொடக்ஷனோ உற்பத்தியோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்டோரேஜில் தான் இருக்கும். நம்ம உணவு சாப்பிட்றது வந்து நம்ம சிறுவரோட ஆரம்ப பகுதிக்கு போனதுக்கப்புறம் இந்த பித்தப்பை வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆகிருக்கிற பித்த நீரை வந்து கீழே புஷ் பண்ணி பம்ப் பண்ணி கீழே தள்ளணும். இதுதான் நார்மலாக நான் சொன்ன இந்த ஃபஸ்ட்டு உள்ள பேஷண்ட்ஸுக்கு உள்ளது. இவங்களுக்குலாம் வந்து தே ஆர் நார்மல், ஸ்டோன்ஸ் எதுவும் இருக்காது. பித்த நீர் வந்து கரெக்டாக நான் அந்த சாப்பாடு வந்து சிறுவர்களுக்கு வந்தோன்னே பித்தப்பை பம்ப் ஆகி கரெக்டாக வந்து ஜீரணமாகி கீழே போயிடும். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, பித்த நீர் வந்து அந்த ஸ்டாக்னேட்டடாகவே இருக்கும், பித்த பையில வந்து பம்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த பித்த பையில் இருக்க நீர் வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நின்றுட்டே இருக்கிறதுனால, ப்ளஸ் சரியாக பம்பிங் ஆக்ஷனும் இல்லாதனால கொஞ்சமாக மண், அப்புறம் கொஞ்சமாக கல்லாக ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு வந்து நிறைய சின்ன சின்ன கல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய கல்லாகவும் இருக்கலாம். ஸோ எதுனாலுமே ரிஸ்க் ரிஸ்க் தான், வெறும் கல் தானே சார் இருக்கு, எதுக்கு சில பேருக்குலாம் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, கல் மட்டும் இருக்குது ஆனால் மைனர் சிம்டம்ஸ் தான் இருக்குது. மைனர் சிம்டம்ஸ்னால் லேசாக நெஞ்செரிச்சல் இருக்கலாம், வயிறு உப்பூசம் இருக்கலாம், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வயிறில் இருந்துகிட்டே இருக்கும், டிஸ்பெப்சியான்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த கல்லுனால அப்பப்போ ரைட் சைடில் நெஞ்சு கூடுக்கீழ வலி வரலாம். இந்த கல் வந்து இந்த பித்த பையிலேருந்து இறங்கி இந்த பித்த நீர் குழாயில் வந்து அடைச்சிச்சுன்னா கல்லீர்லேருந்து நேராக வர நீரும் அடைச்சிக்கும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து மஞ்சக்காமலை நெக்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா அது வந்து எமர்ஜென்சி ஆயிடுச்சு, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை கிடையாது. பித்த நீர் குழாயில் கல் வந்துருச்சுனாலே எமர்ஜென்சியாக ஃபஸ்ட்டு பித்த நீர் குழாயில் இருக்க கல்லை வந்து நம்ம ERCP வாய் வழியாக எண்டோஸ்கோபி போட்டு அந்த பித்த நீர் குழாயில் இருக்க கல்லை மட்டும் ஃபஸ்ட்டு அகற்றி ஒரு ஸ்டென்ட் வைக்கணும். ஸ்டென்ட் வச்சு பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜ்லாம் போகிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு, அதாவது சுகர் இருக்கவங்க, ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸு, இவங்கெல்லாம் பித்தப்பையில் கல் இருக்குன்னா ஆப்ரேஷன் இந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கல் வந்துருச்சு உடனே இந்த மாதிரி மஞ்சக்காமலை வருமா, இல்லை உடனே கணைய பாதிப்பு ஏற்படலாமா, இல்லை உடனே கல் எப்போ இறங்கும், இதெல்லாம் யாருக்கு இறங்கும், யாருக்கு மஞ்சக்காமலை வரும், யாருக்கு கணையம் பாதிக்கப்படும்னு சொல்லவே முடியாது. மோஸ்ட்லி நிறைய சின்ன கல் இருக்கிறவங்களுக்கு கல் வந்து பித்தப்பையிலேருந்து பித்த நீர் குழாயில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ஒன் டே சர்ஜரி தான் இது, லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறோன்னா நீங்கள் முன்னாடியே வந்து செக்கப்லாம் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா காலையில் வந்து அட்மிட் ஆனால் போதும், சர்ஜரி முடிஞ்சு ஈவினிங்கோ இல்லை நெக்ஸ்ட் டே காலையிலோ நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். இதே இது கணையம் பாதிப்படைஞ்சு கணையம் அழுகலாம், அதை வந்து பான்க்ரியாடைட்டிஸ், நெக்ரோடைசிங் பான்க்ரியாடைட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்லாம் போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ரெக்ரெட் பண்ணக்கூடாது, பித்தப்பையில் கல் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாமே, நம்ம விட்டுட்டோம், டாக்டர் சொன்னதை கேட்கலாம், நீங்கள் ரெக்ரெட் பண்ண ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வெறும் கல் மட்டும் இருக்கும் போதே ஆப்ரேட் பண்ணிடுறோம். யூரின் வர்றது கம்மியாகலாம், ஏன்னா கிட்னியும் சில நேரம் பாதிக்கப்படும், லிவர் பாதித்து கிட்னியும் பாதிக்கப்படும். ஸோ இந்த ஸ்டேஜ்லாம் போகும்போது ஜஸ்ட்டு அந்த நம்ம எண்டோஸ்கோபி போட்டு அந்த கல்லடப்பை எடுக்கிறதுக்குள்ள ஸ்டேஜில் கூட நீங்கள் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐசியூலேருந்து அதுக்கப்புறம் ERCP எப்போ பண்ணி அந்த பித்த நீர் குழாயில் இருக்க கல் எடுக்க முடியும், அதெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் பித்தப்பை ஆப்ரேஷனுக்கு நம்ம வர முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் தள்ளிட்டு போகலாம். நீங்கள் ஒரு நாள் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிக்க வேண்டிய சர்ஜரியை நீங்களே டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணாமல் விட்டு சரியாக கேர் பண்ணாமல் விட்டதுனால காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் நாங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டிய சர்ஜரியை கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்களும் ஹாஸ்பிட்டல்லேருந்து அத்தனை நாள் உங்கள் வேலையை விட்டுட்டு உங்கள் ஃபேமிலியை இது பண்ணிவிட்டு இங்கே இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க. ஸோ எப்பயுமே பித்தப்பை கல் இருக்குதுன்னு ஸ்கேன்லேயோ இதுலேயோ சொல்லிட்டாங்க, ஆனால் அப்போதைக்கு சிம்டம்ஸ் மினிமலாக இருந்தால் கூட சர்ஜரி பண்ணிக்க வேண்டிய ரீசன் இது ஒன்று தான், அப்போ இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறது கிடையாது, அடுத்தடுத்து வர காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் நம்ம முடிஞ்சளவு எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ பண்ணணும்னு சொல்கிறது. சில பேர் ஸ்கேன்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கும்,
பித்த பையை வந்து வீங்கி இருக்கு, கல் போய் பித்த பையிலேயே வந்து அடைச்சிட்டு இருக்கு, அவங்களெல்லாம் வீக்கம் இருக்கும், வலியும் நிறைய இருக்கும், வெள்ளையணுக்கள்லாம் ஜாஸ்தி இருக்கும், அவங்களாம் இமீடியட்டா பண்ணிருக்கோம். ஆனா வெறும் பித்தப்பையில கல் மட்டும் இருக்கு, எந்த இன்ஃபெக்ஷனும் இல்ல, ஃபீவரும் இல்லாதவங்களுக்கு பெஸ்ட் வந்து எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க அண்டர்கோ பண்ணிக்கிறது பெட்டர் சாய்ஸ். ஏதாவது ஒரு ஸ்கேன்ல ஒரு ஹெல்த் செக்அப் போறீங்க, ஸ்கேன்ல வந்து பித்தப்பையில கல் இருக்கு, முடிஞ்ச அளவு நீங்க வந்து ஒரு டாக்டர் போய் பாருங்கன்னு சொன்னாங்கன்னா நோயை எப்பயுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி. ஆனா அந்த நோயோட விளைவுகள் வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம், பேஷண்ட் சைடும் கஷ்டம், டாக்டர் சைடும் கஷ்டம், ஆப்ரேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இன்னுமே டிஃபிகல்ட்டா இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிற வாய்ப்புகளும் ஜாஸ்தி. பேசிக்கா ஒரு எண்டோஸ்கோப்பியும் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா வேற அல்சர்னால உங்களுக்கு வயிற்றுவலி கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு ஏர்லியா பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.